என்னதாயி, உடம்புக்கு எதுவும் முடியலையா? அது ஒண்ணுல பட்டு அத்தைக்கு திடீர்னு இடுப்பு பிடிச்சுக்குச்சு. என்னதாயி, உனக்கு எப்ப பார்த்தாலும் இடுப்பு பிடிச்சுக்கிடுது. சரி சரி, உட்காரு, கம்பு வெட்டிக்கிட்டு வரேன். சரி பண்ணத்தா. பட்டாளம், ஏய் பட்டாளம், எதுக்கு இப்படி பேந்த பேந்த முழிக்கீங்க? உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும். மலை கோயிலுக்கு வாங்க. சட்டை கழட்டுங்க. சொன்னதை செய்யுங்க. போதும் போதும். அன்னைக்கு சரியா பாக்கல. அதான், ஆமா, அசாம்ல இருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? என்ன பட்டாலும் இப்படி இருக்கீங்க? 9 மாசம் 16 நாள் கழிச்சு ஒரு பொட்டு புள்ளைய பாக்க போறமே, அவளுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனோம்னு தோணல? அப்படி என்னதான் அந்த மிலிட்டரியில சொல்லி கொடுத்தாங்களோ? இதெல்லாம் மிலிட்டரியில சொல்லி கொடுப்பாங்க? அப்ப பச்சை குத்ததுக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாக்கும். சும்மா பச்சையை குத்தி நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டா மட்டும் போதாது, கொஞ்சம் பொறுப்பும் வேணும். தண்ணி, இந்த பழக்கம்லாம் இருக்கா? இருந்தாலும் இன்னியோட விட்டுருங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டதே தப்பு, வாழ்க்கைய ஓட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் இந்த தம்மு இருக்கே, போனா நாத்து அடிக்கும். அதெல்லாம் எப்படிதான் குடிக்காங்களோ. இந்த லட்சணத்துல மூக்கு வழியா வேற புகைய விடுதாங்க. இதெல்லாம் எனக்காக இல்ல, நாளைக்கு பிறக்க போற நம்ம குழந்தைய அதை பாதிச்சிட கூடாது பாத்தீங்களா, அதுக்காக தான். அன்னைக்கு எதை சொன்னீங்களே, இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்க அண்ணனுக்கு நீங்க தான் மாப்பிள்ளை.